ஒரு டீ போடுப்பா. தம்பி ஊருக்கு புதுசா? மரியாதை இல்லாம நடந்துகிட்டான். உங்ககிட்ட மரியாதை கத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த எஸ்டேட் சூப்பரண்டே உங்ககிட்ட மரியாதை இல்லாம தெரியல சொன்னாதானப்பா தெரியும். ஆமா, யாரு? எதுக்காக தம்பி இங்க வந்திருக்க? ஒரு கொலகாரன தேடி. ஓ, அதுக்கேன்பா இங்க வந்த? இருக்கிற இடத்துலதானே தட முடியும். அப்படியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. செய்யறதையும் செஞ்சுட்டு பரிதாபப்படுறது என்ன? இங்க கலாட்டம். தம்பி ஊருக்கு புதுசு போல் இருக்கு. நம்ம மாதவன அண்ணா இவர்தான் எங்களை குடிகாரங்க தந்து காப்பாத்தினாரு. அப்படியா? அப்பா நான் உங்ககிட்ட சொல்ல, அவர் இவர்தான்ப்பா. அந்த தம்பியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, சமயத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. சார்க்கு இவருக்கு ஏதாவது பிரசன்ட் கொடுத்தாப்பீங்களே? ஐயா, உண்மையிலேயே ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆமா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? பிஏ. தட்ஸ் குட். மாதவா, நம்ம ஆபீஸ்லயே இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு. சார்க்கு சார், என் அக்கௌண்டன்ட் ஊருக்கு போனவன் திரும்பி வரவே இல்ல, இவனை என் வீட்டுல வேலை வச்சுக்கிறேன்னு செய்யுங்க சார். மாதவன் சார், இவனை என் பங்களா கூட்டிட்டு வந்துரு. சரி சார். பொண்ணிடுவ ராஜ்கன், அடைச்சி போடா. Thank you.
ஏடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா? ஆமா முரளி, உங்க ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டதுன்னு ஓடி வந்தேன். ஜன்னல் வழியா யாரோ பூச்சி ஓடுறான். யாரு முரளி? ஓடுறான விட்டுட்டு என்ன வந்து கேளு. போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டுமா? தேவையில்ல, அவன் யாரும் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ போய் இழுத்து பொதிட்டு தூங்கு. சரி முரளி. ஒரு சண்டாலே அவளை கொலை பண்ணிட்டான். நீ ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா, கொலையும் செஞ்சுட்டு அதிர்ஷ்டத்தை பத்தியா பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன விட உனக்கு நல்லா தெரியுமே. கெட் அவுட். உண்மை சுடுது. ஐ சே கெட் அவுட்.
போகத்தான் வந்திருக்கேன். அண்ணா போறதுக்கு முன்னாடி மாதவனுக்கு வேலை இருக்குது, எனக்கு இருக்க கூடாதா? மாதவன் இங்க எதுக்கு வந்தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? தெரியாது. இது சரியில்லை. ஏன்பா விஜயன், ஊருக்கு வந்து நாலு நாள் ஆகல, அப்படி யாரு இங்க உனக்கு எதிரி இருக்காங்க? யாருன்னு இவனுக்கே தெரியும். அப்ப நீ விஜயன் வீட்டுக்கு போனது, அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணது எல்லாம் உண்மைதானே? அவனா வரல முதலாளி, யாரோ தூண்டி விட்டு தான் வந்திருக்கான். ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை வேலையை விட்டு தொலைச்சிடுவேன். முதலாளி, என்ன ஒண்ணு பயிடாதீங்க, அது வந்து தீக்கடையில ஆரம்பிச்ச உங்க தகராற இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா? இனிமே இந்த மாதிரி நடந்தது தொலைச்சிடுவான். ஆமா போடா போடாண்ணா. விஜய், நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீயும் போய் ஒழுங்கா வேலையை பாரு. ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான தீர்ப்பு. என்ன ரவி? இது சரியில்லை.